மற்றொரு உடனுக்குடன் நேரடியை பார்க்கலாம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் பல்வேறு சாலைகளை வியாபாரிகள் ஆக்கிரமித்துள்ளதால் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், சாலைகள் வியாபாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க பார்த்திபன். ஜனனி, சென்னை வண்ணாரப்பேட்டை இந்த வெங்கடகிருஷ்ணா தெரு, சின்னத்தண்டி தெரு, துளசிங்கம் தெரு உள்ளிட்ட சாலையை ஆக்கிரமிக்கும் சாலையோர வியாபாரிகள் இந்த அவலநிலை என்பது அந்த பகுதி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. சாலையோர இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் வந்து இந்த சாலையை வந்து ஆக்கிரமிப்பது வியாபாரம் நடத்தி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் வந்து அவசரத்துக்கு மருத்துவமனை செல்வதற்கு கடும் சிரமம் வந்து அடைந்திருக்கிறார்கள். முதியோர்கள் எல்லாம் வந்து அங்க உடல்நிலை ஏற்பட்டால் அவர்களை வந்து நீண்ட தூரம் ஆம்புலன்ஸ் நிறுத்திவிட்டு ஸ்ட்ரெச்சர் மூலமாக தான் உள்ளே சென்று அழைத்து செல்லக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. இது கண்டு கொள்ளாமல் நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் வந்து செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. திருநகர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சென்னை ராயபுரம் தொகுதிக்கு உட்பட இந்த பழைய வண்ணாரப்பட்டை வெங்கடகிருஷ்ணா தெருவும் சின்னத்தம்பி தெருவும் துளசிங்கம் தெரு பகுதியில் இந்த அவலநிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்ம அந்த பகுதியில் வந்து செய்தி சேகரிக்க சென்ற பொழுது அந்த செய்தி நம்ம வந்து தொலைக்காட்சி வாயிலாக வந்து கொண்டிருந்த நிலையில் அப்போது அந்த சாலை ஓரம் நடந்து சென்ற ஒரு பெண் ஒருவர் மயக்கம் அடைந்து வலிப்பு நோய் வந்தது. இந்த நிலையில அவர்களை மீட்க அங்க வரக்கூடிய அவசர உதவிக்கு வந்த அந்த ஆம்புலன்ஸ் கூட வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே ஸ்ட்ரெச்சர் மூலமா தான் இவர்களை கொண்டு செல்லும் நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து உடனடியாக அவர் மருத்துவமனை கொண்டு செல்லக்கூடிய நிலை என்பதும் இருந்த நிலையில அவரை வந்து ஒரு சிறிது நேரம் போராட்டத்துக்கு பிறகுதான் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுவரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினரோ பெருநகர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது வந்து ஒரு வெட்டவச்சுக்கு தெரிய வந்திருக்கிறது. இப்படி ஒரு அவசரத்துக்கு சாலையோர நடந்து சென்ற பெண் வந்து வலிப்பு நோயை வந்து மீட்கட்டு இவ்வளவு சிரமம் என்பது ஏற்பட்டு இருந்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் எந்த அளவுக்கு ஒரு சிரமம் என்பது இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. இனியாவது இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கலைகளை அகற்றி பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு அந்த பிரதான சாலையை வந்து வாகனங்கள் போகும் அளவிற்கு உள்ளே வரக்கூடிய பொதுமக்களுக்கு விபத்து ஏற்பட்டால் ஆம்புலன்ஸ் உள்ளே வரவதற்கும் வழிவகை செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரமே வந்து ஆம்புலன்ஸ் நிறுத்திவிட்டு தான் உள்ளே செல்லக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது இவர்களுக்கு. இது பல முறை நகராட்சி நிர்வாகத்திடம் சரி அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலும் சரி புகார் அளித்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இனியாவது தமிழக அரசும் குறிப்பாக காவல்துறையினரும் சரி அந்த அங்க இருக்கக்கூடிய நகராட்சி அதிகாரிகளுடன் சென்று நகராட்சி அதிகாரிகள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு சாலைகளுக்கு வந்து சாலையை பயன்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதியில் கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய சமூக கோரிக்கை எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனனி பார்த்திபன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.